தொடர்ந்து நீங்க கூப்பிட்டு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இதோட சத்தமா வாழ்றது ஒரு வாழ்க்கை. நீங்க நடிச்ச கதாபாத்திரத்துல ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் யாரு சார்? நம்மளே நம்ம மணிக்கலாம் யாரு மட்டும் ரொம்பவே எதிர்பார்க்காம ரீச் ஆன ஒரு சீன் அதாவது மூவி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு நான் நினைச்ச படம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அது இவ்வளவு நீங்க இங்க இப்போ ஒரு செலிபிரிட்டியா நிக்கிறீங்க, இதுவே இப்போ உங்க செலிபிரிட்டியா இல்லாம இருந்தீங்க, யாராவா என்னவா ஆசைப்பட்டிருக்கீங்க? நானா நானா இருக்க ஆசைப்பட்டிருக்கேன். வீட்டுல பிடிக்காது, வீட்டுக்கு அங்க போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும் அடிக்கிறேன். முக்கியமான படம். அப்ப எங்க அப்பா எனக்கு நிறைய லவ்வும் கொடுத்தது. எனக்கு கல்யாணம் ஆன போது கூட என்ன தூக்கி கொஞ்சம் அப்ப எங்க அப்பா வந்து ஆக்சுவலா வந்து சார் நீங்க ஒரு ஏற்க வந்து நிறைய படம் பண்றீங்க, எப்படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? ஒரு படம் பண்றதுக்கு டைம் இருக்கு இல்லையா, 365 நாள் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வேலை பார்த்தேன், நான் கத்துக்கிட்டேன், நான் படம் பார்த்தேன், அத்தனை பேர்த்தும் எனக்கு பிடிச்சவங்க தான். ஏன்னா இங்கிருந்து சினிமா பார்த்தா நான் கத்துக்கிட்டேன், நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் தான் கத்துக்கல, நான் நிறைய தமிழ் படம் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபாரின் படம்லாம் பார்த்தா எனக்கு சப்டைட்டில் படிக்க நேரம் போயிடும், படம் பார்க்கறேன். இல்லாட்டி மலையாள படம் கொஞ்சம் பார்ப்பேன், நான் போகல அந்த படம் கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ இங்க இருக்க என்னோட ரீஜனல் லாங்குவேஜ் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும், கவனிக்க முடியும். இங்கிலீஷ் படம்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. படத்துக்கான கெட்டப் சேஞ்ச் எப்படி ஷார்ட் டைம் பீரியட்ல அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? ஐ மீன் கருப்பன்ல பாத்தீங்கன்னா கெத்தா வைக்கிறது ஒரு கெட்டப்பா இருக்கும்,
ஆக்சுவலா அதுல இல்ல கெட்டப் சேஞ்சுங்கிறது கதையோட கதாபாத்திரம் தான் ரிசீவ் பண்றது, ஒளிய புறத்தோட்டத்துல அகத்தோட்டம் உள்ளதான் இருக்கு. இப்ப நான் சீலக்காரியில 80 வயசு ஆளா மேக்கப் போட்டேன், அந்த பாராட்டு மேக்கப் மேனே தான், என்னோட வேலை வேலை செஞ்சாதான் உண்டு அப்படி தெரியுதுன்னா அந்த மேக்கப் மேனோட பாராட்டு அவங்க நினைக்கிறாங்க, அது பாக்குறது நல்லா இருக்கு. பட் உள்ள நான் வேலை செஞ்சாதான் அதுக்கு மரியாதை இல்லையா, அதை எடுத்துக்க முடியாது, எனக்கானது இல்ல. அது இந்த கேள்வியை பல இடத்துல கேட்டிருக்காங்க சார், இருந்தாலும் இந்த இடத்தையும் கேட்டுலாம்னா நீங்க எப்படி இப்படி சிம்பிளா இருக்கீங்க? சிம்பிளால இல்ல, என் ஊர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன், சிம்பிள் இல்ல. இது நம்மளோட அடையாளம் தானே, இதுல என்ன பெருசா, அதனால மக்கள்லாம் எதுவும் இல்லை. நம்ம நம்மளா இருக்கிறது தான் நம்மளோட அடையாளம், அதை வேலையாட்டி காட்டி கொடுத்துருந்தேன். நான் கெத்தான் எந்த இதுவும் இல்லை.